ஐந்து விகாரங்கள் போக்கிட எனக்கு, ஐந்து விகாரங்கள் போக்கிட எனக்கு, ஞானத்தை நீயே எனக்களித்தாயே, ஞானத்தை நீயே எனக்களித்தாயே, பரமாத்மாவே சிவ பகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம், பரமாத்மாவே சிவ பகவானே படைத்திட வந்தாயே. ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதா மதுபன். பாபாவுடைய தலைப்பு, நெருக்கமான ஆத்மாவின் அடையாளங்கள். 14/2/1978 பாபா சொன்னாங்க, நெருக்கமான ஆத்மாவின் அடையாளங்கள். தன்னை எப்பொழுதும் பாப் தாதாவுடன் இருப்பதாக, அதாவது எப்பொழுதும் நெருக்கமாக அனுபவம் செய்கிறீர்களா? நெருக்கமான ஆத்மாவின் அடையாளம் என்னவாக இருக்கும்? யார் எவ்வளவு நெருக்கமாக இருப்பாரோ அந்த அளவு நிலையில், செய்யும் காரியத்தில், குணங்களில் தந்தைக்கு சமமாக, அதாவது எப்பொழுதும் நிரம்பி, அதாவது வல்லலாக இருப்பார். எப்படி தந்தை ஒவ்வொரு வினாடியும் மற்றும் எண்ணத்திலும் உலகிற்கு நன்மை செய்பவராக இருக்கிறாரோ, அதேபோல் அவரும் தந்தைக்கு சமமாக உலகிற்கு நன்மை செய்பவராக இருப்பார். உலகிற்கு நன்மை செய்பவரின் ஒவ்வொரு எண்ணம் உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிற்காக, இயற்கைக்காக சுப பாவனை நிரம்பியதாக இருக்கும். ஒரு எண்ணம் கூட சுப பாவனையற்றதாக இருக்காது. எப்படி விதை பழத்தினால் நிரம்பியிருக்கிறது, அதாவது முழு மரத்தின் சாரம் விதையில் நிரம்பியிருப்பதாக இருக்கும், அதேபோல் எண்ணம் என்ற விதையில் சுப பாவனை, அதாவது நன்மை பயக்கும் பாவனை, அனைவரையும் தந்தைக்கு சமமாக ஆக்கும் பாவனை, பல மற்றவர்களை பணம் நிறைந்தவராக ஆக்கும் பாவனை, துக்கமான அமைதியற்றவர்களை தனக்கு பிராப்தியாகி இருக்கும் சக்திகளின் ஆதாரத்தினால் எப்பொழுதும் சுகம் அமைதி நிரம்பியவராக ஆக்கும் பாவனை, ஆக இந்த அனைத்து சாறு அல்லது சாரமும் ஒவ்வொரு எண்ணத்தில் நிரம்பியதாக இருக்கும். எந்த ஒரு எண்ணம் என்ற விதையும் இந்த அற்றிலிருந்து, அதாவது பற்றிலிருந்து, அதுதான் பாபா, அற்றிலிருந்து காவியாக, அதாவது வீணானதாக இருக்காது, நன்மை பயக்கும் பாவனை மூலம் சக்திசாலியாக இருக்கும். பாபா கூட நம்ம இருக்கிறோமா, இணைந்து இருக்கின்றோமான்னு பாபா எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறாங்க. எப்படி ஸ்தூல இசை ஆத்மாக்களை அற்ப காலத்திற்காக உல்லாசத்தில் கொண்டு வருகிறது? விரும்பாவிட்டால் கூட தன்னை அறியாமலேயே அனைவரின் கால்கள் நடனமாடத் தொடங்குகின்றன, மனம் ஆடத் தொடங்குகிறது. அதேபோல் உலகிற்கு நன்மை செய்பவரின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மீக இசைக்கு சமமாக உற்சாகம் ஊக்கம் கொடுக்கும். சோர்வடைந்த ஆத்மா தந்தையை சந்திக்கும் அனுபவம் செய்கிறது மற்றும் குஷியில் நடனமாடத் தொடங்கி விடுகிறது. உலகிற்கு நன்மை செய்பவரின் காரியம் கர்மயோகியாக இருக்கும் காரணத்தினால்
ஒவ்வொரு காரியமும் சரித்திரத்திற்கு சமமாக மகிமைக்கு தகுதியானதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தின் மகிமை கீர்த்தனை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கும். எப்படி பக்தர்கள் கீர்த்தனையில் வர்ணனை செய்கிறார்கள்? பார்ப்பது தெய்வீகம், நடப்பது தெய்வீகம், ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மகிமை அளவில்லாதது என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் மகானாக, அதாவது மகிமைக்கு தகுதியானதாக இருக்கும். அந்த மாதிரியான ஆத்மாவை தந்தைக்கு சமமாக நெருக்கமான ஆத்மா என்று கூறுவோம். அந்த மாதிரி உலகிற்கு நன்மை செய்யும் ஆத்மாவின் ஒவ்வொரு வினாடியும் தனது நெருக்கத்தில் வரும் ஆத்மாவிற்கு அனைத்து விருப்பங்களின் பிராப்தியை அனுபவம் செய்விக்கும் சில ஆத்மாவிற்கு சக்தியின், சிலருக்கு சாந்தியின், கடினத்தை சகஜமாக்கியதின் அடிமைத்தனத்திலிருந்து அதிகாரி ஆவதின் சோர்வு நிலையிலிருந்து மகிழ்ச்சி நிலையில் வருவதற்காக இந்த விதமாக உலகிற்கு நன்மை செய்யும் மகான் ஆத்மாவின் தொடர்பு எப்பொழுதும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்கின்றது, மாற்றத்தின் அனுபவம் செய்விக்கின்றது, பாதுகாப்பு குடை நிழலில் அனுபவம் செய்விக்கின்றது. அந்த மாதிரி உலகிற்கு நன்மை செய்பவர், அதாவது நெருக்கமான ஆத்மா ஆகுபவர், அந்த மாதிரியானவரைத்தான் தந்தையின் அன்பிலேயே மூழ்கியிருக்கும் ஆத்மா என்று கூறுவது. அந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் அனைவருமே யாரை தந்தை தன்னுடைய குழந்தையாக ஆக்கி இருக்கிறாரோ அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள்தான். தந்தை குழந்தைகளை ஏற்றுக்கொண்டார் என்றால் அதிகாரியாக ஆக்கியிருக்கிறார். இந்த அதிகாரமோ அனைவருக்குமே கிடைத்துள்ளது. ஆனால் உலகிற்கு அதிபதியாகும் அதிகாரம் உலகிற்கு நன்மை செய்பவர் ஆவதின் ஆதாரத்தில் இருக்கும். இப்பொழுது நான் அதிகாரி ஆகியிருக்கின்றேனா? ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்கின்றேனா? சிம்மாசனதாரியாக ஆகும் அதிகாரி ஆகியிருக்கின்றேனா? அல்லது ராஜ குடும்பத்தில் வருவதற்கான அதிகாரி ஆகியிருக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்கள். எப்படி கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க பாபா, எல்லாத்திலையும் தகுதியா ஆகியிருக்கோமான்னு நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க. வெளிநாட்டு ஆத்மாக்கள் தன்னை என்னவென்று நினைக்கிறார்கள்? அனைவரும் ராஜ்யம் செய்வீர்களா, அல்லது ராஜ்யத்தில் வருவீர்களா, அல்லது என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வீர்களா? வெளிநாட்டு ஆத்மாக்களில் யார் சத்தியோகத்தின் 8 ராஜ்ய பாக்கியத்தின் சிம்மாசனதாரி ஆவதற்கான நம்பிக்கையுரியவர் என்று தன்னை நினைக்கிறீர்கள்? 8 ராஜ பதவியில் முதல் லட்சுமி நாராயணன், இரண்டாம் லட்சுமி நாராயணன் என்று அப்படி அதில் வருவார்கள். 8 ராஜ்ய பதவியில் வருவதற்கான என்ன செய்ய வேண்டும்? 8 மட்டும்தான் இருக்கிறது என்று அப்படி நினைக்கிறீர்களா? மிகவும் சாதாரண விஷயம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அஷ்ட சக்திகள் சேர்ந்தே எமர்ஜ் ரூபத்தில் இருக்கிறதா என்று இதை பாருங்கள். ஒருவேளை 2 அல்லது 4 சக்திகள் இருக்கின்றதா? மேலும் ஒரு சக்தியாவது குறைவாக இருக்கிறது என்றால் 8 ராஜ்ய பதவியில் வர முடியாது. அஷ்ட சக்திகளின் சமநிலை வேண்டும். மேலும் ஒரே நேரத்தில் 8 சக்திகளின் வெளிப்பட்ட ரூபம் வேண்டும். சகித்துக்கொள்ளும் சக்தி 100% இருக்கிறது, ஆனால் முடிவெடுக்கும் சக்தி 80% அல்லது 50% என்று அப்படியும் வேண்டாம். 2 சமநிலை வேண்டும், அதாவது சதவிகிதம் முழுமையாக வேண்டும். அப்பொழுதுதான் ராஜ்ய சிம்மாசனத்தின் சம்பூர்ண அதிகாரி ஆவீர்கள். எல்லாத்திலையும் பாபா குவெஸ்டின் மார்க் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார். இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் என்ன ஆவீர்கள்? அஷ்ட லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்ய பதவி அல்லது ஆசனத்தின் அதிகாரிகளாக ஆவீர்களா? வெளிநாட்டு ஆத்மாக்களில் நல்ல ஊக்கம் மற்றும் தைரியம் இருக்கிறது. தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது. ஹை ஜம்ப், மிக உயரமாக தாண்டி
முன்னேறி செல்லும் ஒரு உதாரணமாக ஆக முடியும். இப்போ வெளிநாட்டுக்காரங்களுக்கு பாபா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களையும் கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாவீர்கள், அதனால்தான் பாப்தாதாவும் பந்தயத்தில் முதலாவதாக ஓடக்கூடியவர்களும் அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் நிறைந்தவர்கள் தூரத்தில் இருந்தாலும் நெருக்கத்தை அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்திருக்கிறார். இப்பொழுது மேடையில் நடைமுறையில் தனது பாத்திரத்தை ஏற்று செய்யுங்கள், முயற்சி செய்வதை முன்னேற்றம் அடைய செய்யுங்கள். முதல் எண்ணில் வருபவரின் விசேஷம் என்ன, அதற்கேற்றபடி தன்னுடைய முயற்சி இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் ஏறும் கலை இருக்க வேண்டும். நல்லது. ஆப்பிரிக்கா பார்ட்டி, ஆப்பிரிக்காவில் உள்ள ஆத்மாக்களுக்காக பாபா சொல்றாங்க, அனைவரும் தீவிரமாக முயற்சி செய்பவர்கள்தான் இல்லையா? தீவிர முயற்சியாளர் என்றால் நினைத்தார் மற்றும் செய்தார். நினைப்பதிலும் செய்வதிலும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எப்படி அநேக விஷயங்களில் அதிகமாக திட்டங்களை உருவாக்குகிறார்கள், நடைமுறையில் வேற்றுமை வந்துவிடுகிறது. அப்படி தீவிர முயற்சி செய்பவராக யார் இருப்பாரோ, அவர் என்ன திட்டம் உருவாக்குகிறாரோ, அதுவே நடைமுறையில் இருக்கும். அப்படி அந்த மாதிரியான தீவிர முயற்சி செய்பவர்கள்தான் இல்லையா மாற்றான் ராஜ்யம் இருக்கும். காரணத்தினால் சூழ்நிலைகள் உங்கள் பக்கம் மிக அதிகமாக வருகிறது. ஆனால் யார் எப்பொழுதும் தந்தையின் துணையோடு இருக்கிறாரோ, அவர் இருக்கின்றவரோ, அவர் எதிரில் சூழ்நிலை கூட சுயநிலையின் ஆதாரத்தில் மாறிவிடுகிறது, மலையும் கடுகாகி விடுகிறது. எப்படி அநேக தடவைகள் இந்த அனைத்து விஷயங்களையும் கடந்துவிட்டோம், ஒன்றும் புதிதல்ல என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீர்கள். புது விஷயங்களில் பயப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்றும் புதிதில்லை. அந்த மாதிரி அனுபவம் செய்பவர்கள் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறார்கள். எப்படி தண்ணீர் கீழே இருக்கிறது, தாமரை மேலே இருக்கிறது, அதே போல் சூழ்நிலை கீழே இருக்கிறது, நாம் மேலே இருக்கிறோம். கீழே உள்ள விஷயம் கீழேயே இருந்து விடுகிறது. எப்பொழுதாவது ஏதாவது விஷயம் வந்தால் பாப்தாதா என்னுடன் இருக்கிறார் என்று நினையுங்கள். அனைத்து சக்திகள் நிறைந்தவரின் எதிரில் எவ்வளவு பெரிய பிரச்சனை கூட எறும்புக்கு சமமாகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் யார் தந்தையின் குழந்தையாக ஆகி இருக்கிறாரோ அவருக்கு தந்தை பொறுப்பாவார். எங்கே இருப்போம், எப்படி இருப்போம், என்ன சாப்பிடுவோம் என்று அப்படி யோசிக்காதீர்கள். உண்மையான உள்ளத்தின் துணைவனாக தந்தை இருக்கிறார். எதுவரை தந்தை இருக்கிறாரோ அதுவரை பட்டினியாக இருக்க முடியாது. எப்பொழுது பக்தர்களுக்கு அநேக விதமான அனுபவம் ஏற்படுகிறது, அவர்களே வேண்டுபவர்கள், அவர்களுடைய வயிறும் நிரம்பிவிடுகிறது என்றால் நீங்களோ அதிகாரியாவீர்கள். நீங்கள் எப்படி பசியோடு இருக்க முடியும்? எனவே என்னவாகும் என்று கொஞ்சம் கூட பயப்படாதீர்கள். என்ன நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். எவ்வளவு நிச்சயம் இருக்கிறது என்று ஒரு சிறிய பரீட்சை மட்டும் இருக்கும். பரீட்சை முழு வாழ்க்கையிலும் இருக்காது. ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கான பரீட்சை தாள். ஒருவேளை பாப்தாதா எப்பொழுதும் உடன் இருக்கிறார். பரீட்சை எழுதும் நேரத்தில் ஒருவரின் பலம், அந்த ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஒன்றுமே இல்லாதது போல் முற்றிலும் அந்த மாதிரி கடந்து விடுவீர்கள். ஆனா அப்பாவை கையோட துணையா கிட்டக அருகிலேயே வைத்துக் கொள்ளணும்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி கனவு ஏற்படுகிறது தான் இல்லையா? கனவில் வந்த விஷயங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு மறைந்து போய்விடுகின்றன. அதே போல் இதுவும் பார்ப்பதற்கு பெரிய ரூபமாக இருக்கிறது, ஆனால் ஒன்றுமில்லை. அப்படியானால் அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்களா? ஒவ்வொருவரின் நெற்றியில் நெற்றியின் வெற்றியின் திலகம் இடப்பட்டு இருக்கிறது என்றால் அப்படி யார் வெற்றி திலகமிட்ட ஆத்மாக்களோ அவர்களுக்கு தோல்வி ஏற்பட முடியாது. கடுமையாக முயற்சி செய்து வந்திருக்கிறீர்கள், பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் பாப்தாதாவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்.
நமக்கு பாபா வாழ்த்து சொல்றாங்க. இதுவும் நாடகத்தில் இருந்தது. எப்படி கப்பல் உடைந்து விட்டது என்றால் சிலர் இங்கேயும் சிலர் அங்கேயும் சென்று விழுந்து கிடப்பார்கள். அப்படி இதுவும் துவாபர யுகத்தில் பிரிந்து சென்றவர்கள். சிலர் வெளிநாட்டில் சிலர் பாரதத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை பிரிந்து சென்ற குழந்தைகளை ஒன்றாக சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவலையில்லாமல் இருங்கள். எதுவானாலும் சரி, முதலில் பாபாவின் எதிரில் வரும் நீங்கள் மகாவீரர்கள்தான் இல்லையா? கதை கேட்டீர்கள் இல்லையா? அடுப்பின் நடுவில் பூனைக்குட்டிகள் தப்பித்து விட்டார்கள் என்ற கதை கேட்டீர்கள் இல்லையா? இந்த இடத்துல பாபா பூனைக்குட்டி அடுப்பில் தப்பித்து விட்டதுன்னு சொன்னா ஒரு செங்கல் சுலையை வச்சு எரிக்கிறாங்க. அந்த செங்கல் சுலையில பாத்தீங்கன்னா அந்த பூனை குட்டியோட நடுவுல கத கத கதன்னு இருக்கு. செங்கல் சுலை வச்சு செங்கலையை எடுக்கும் போதுதான் அது தப்பிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. அதைத்தான் பாபா சொல்றாங்க. எவ்வளவு ஒரு ஒரு உன்னிப்பா பாபா நம்மள கவனிச்சு அதுக்கு உதாரணம் கொடுக்கறாங்க பாருங்களேன். என்னவானாலும் சரி, ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். மாயா தாக்க முடியாத ஆடையை மட்டும் அணிந்திருக்க வேண்டும். என்ன ஆடை? அப்பாவோட ஒட்டி இருந்தா அப்பாவை சுத்தி நம்ம மேல சுத்தி அப்பாவோட ஆடை இருக்கும், அவ்வளவுதான். ஆடையோ எப்பொழுதும் உடன் இருக்கிறது தான் இல்லையா? மாயா தாக்க முடியாததாக இருக்கிறதா? விமானத்தில் கூட பாருங்கள், எமர்ஜென்சியில் ஏதாவது நடந்தது என்றால் இதை அணிந்து கொள்ளுங்கள் என்று டிரெஸ் கொடுப்பார்கள். அப்படி உங்களுக்கு மிகுந்த சகஜமான சாதனம் கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு ரத்தினமும் மிகவும் மதிப்புள்ளது. ஏனென்றால் ஒருவேளை மதிப்புள்ள ரத்தினமாக இல்லை என்றால் கோடியில் சிலராக நீங்களே எப்படி வருவீர்கள்? யாரை முழு உலகமே அடைவதற்காக துடித்து கொண்டிருக்கிறதோ அவர் உங்களை தன்னுடையவராக்கி இருக்கிறார். ஒரு வினாடி தரிசனத்திற்காக உலகம் துடித்து கொண்டிருக்கிறது. நீங்களோ குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் என்றால் எவ்வளவு போதை, எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! மனம் எப்பொழுதும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும். தற்சமயத்தில் குஷியினால் நீங்கள் ஆடுவதை வரும் காலத்து சத்யோகம் படங்களிலும் காண்பித்திருக்கிறார்கள். கிருஷ்ணரை எப்பொழுதும் நடனமாடும் தோற்றத்தில் தான் காண்பிப்பார்கள் இல்லையா? எப்படி தந்தையோ அப்படி யாரும் இல்லை. அதே போல் உங்களுடைய பாக்கியம் மாதிரி வேறு யாருமே பாக்கியசாலி இல்லை. நல்லது, யார் யார் வந்து சேர முடியவில்லையோ அவர்களுக்கும் மிகுந்த அன்பை கொடுங்கள். பாப்தாதாவின் அன்பு அவசியம் அருகில் கொண்டு வருகிறது. அமிர்த வேளையில் எழுந்து தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செய்தீர்கள் என்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வு தெளிவாக தென்படும். எந்த ஒரு விஷயத்திற்கான பதில் அந்த ஆன்மீக உரையாடலில் கிடைத்துவிடும். வரதான பூமியாகிய மதுபனிலிருந்து இந்த விசேஷ வரதானத்தை எடுத்து சென்றீர்கள் என்றால் இன்னும் லிப்ட் கிடைத்துவிடும். எப்பொழுது சுமையை தூக்குவதற்காக தந்தை அமர்ந்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள்? எவ்வளவு லேசாக இருப்பீர்களோ அவ்வளவு மேலே உயர்ந்து செல்வீர்கள். மனதால் லேசாக ஆவதினால் உயர்ந்த நிலை எப்படி உருவாகி விடுகிறது என்று அனுபவம் செய்வீர்கள். தந்தையை தெரிந்து கொண்டீர்கள், அடைந்து விட்டீர்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் பாருங்களேன். ஒரு குருவி வந்து, அதாவது யுத்த களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனர் தர்ம போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குருவி கிருஷ்ணரிடம் வந்து, என்னை காப்பாற்றுங்கள் கிருஷ்ணா, நான் அந்த மரத்தில்தான் குடியிருக்கின்றேன், என் குழந்தைகளும் இருக்கின்றது, என்னை காப்பாற்றுங்கள் என்று கிருஷ்ணனிடம் கேட்கின்றது. அதற்கு கிருஷ்ணர் சொல்கின்றார், எது நடக்கின்றதோ அது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. குருவியும் பறந்து போகுது. போர் நடக்கும்போது, அதாவது மகாபாரத யுத்தம் நடக்கும்போது, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சேர்ந்து இருக்கிற சமயம் அர்ஜுனனிடமிருந்து கிருஷ்ணர் அந்த வில்லை வாங்கி எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு படையின் மேல், அதாவது குறிவைத்து அடிக்கிறார். அது ஒரு யானையோட கழுத்தில் இருக்கும் மணி அறுபட்டு தனியாக போய் விழுந்து விடுகிறது.
அர்ஜுனன் கிருஷ்ணரையே கிண்டல் செய்வார், உங்களுக்கு சரியாக அம்பு எய்த தெரியவில்லையா கிருஷ்ணா என. ஆனால் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவார். போரெல்லாம் முடிந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கும்போது இருவரும் சென்று வா நம்ம அந்த மணியை போய் பார்க்கலாம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனையும் கூப்பிட்டு கொண்டு அந்த மணியை போய் பார்க்கின்றார். அந்த மணியில் அந்த குருவி அந்த குழந்தைகளோடு பத்திரமாக இருக்கின்றது. அதே போல் நம்ம பாபாவின் கையை பிடித்து கொண்டு உடம்பு சட்டையாக மாறிவிட்டோம், என்னை காப்பாத்துறவர் பாப்தாதா மட்டும்தான் என்ற ஒரே நினப்பு மட்டும் நமக்கு இருந்ததுன்னா அந்த குருவி போல் நம்மளும் எங்கே இருந்தாலும் காப்பாற்றி விடுவார் என்றது உண்மை சத்தியம். தந்தையை தெரிந்து கொண்டீர்கள், அடைந்து விட்டீர்கள், இது போதுமே. இதைவிட பெரிய பாக்கியமோ வேறு ஒன்றுமே இல்லை. வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதே தந்தை கிடைத்திருக்கிறார். தந்தையே வந்து குழந்தையை எழுந்திரு என்று எழுப்பினார் இல்லையா. நீங்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆனால் உங்களுடைய மனநிலை எப்பொழுதும் தந்தையுடன் தான் இருப்பதாக இருக்க வேண்டும். தேசத்தினால் வெகு தொலைவு தூரத்தில் இருந்தாலும் தந்தையின் உடன் இருப்பவர் மிக அருகில் இருக்கிறார்கள். குமாரிகள் பந்தனமற்றவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக? சேவைக்காக. நாடகத்தில் இதுவும் ஒரு ஆகும். இந்த லிப்டின் லாபத்தை எடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு எவ்வளவு தன்னுடைய நேரத்தை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் லௌகீக வேலையிலும் சகயோகம் கிடைக்கும், பந்தனம் இருக்காது. குமாரிகள் தந்தைக்கு மிக பிரியமானவர்கள். ஏனென்றால் எப்படி தந்தை பந்தனமில்லாதவராக இருக்கிறாரோ அதே போல் குமாரிகளும் இருக்கிறார்கள். அப்படி தந்தைக்கு சமமாகி விட்டீர்கள் இல்லையா? நல்லது. ட்ரினிடாட் கயானா அதுல சொல்றாங்க பாபா, வரதான பூமியில் வந்து அநேக வரதானங்களின் தன்னை நிரம்பியவர் ஆக்கினீர்கள். மதுபன்னே வருமானத்தினால் பையை நிரப்புவதற்கான ஸ்தானமாகும். மதுபன் வருவது என்றால் தனக்கு தற்சமயத்து மற்றும் எதிர்காலத்தின் அதிகாரி ஆனதின் முத்திரையிடுவது. அதிகாரி ஆவதற்கான சாதனம் மாயாவின் அடிமைத்தனத்தை விடுவது. அப்படி நீங்கள் அதிகாரிதான் இல்லையா? அதாவது முத்திரை கொடுக்கிறார். கோடியிலும் கோடியில ஒருவராக நம்மை தேர்ந்தெடுத்து முத்திரை குத்தி அப்பா அவர் மனதில் வைத்திருக்கார். ஆனா அவரை நாம் நம்ம மனதில் வைத்திருக்கோமான்றதுதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதிகாரி தான் இல்லையா, என்னை மனதில் வைத்திருக்கிறீர்களா, நினைக்கிறீர்களா? கனடாவில் பாபா சொல்லியிருக்காங்க, கனடாவில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு கனடா எத்தனை ரத்தினங்களை உருவாக்கி இருக்கிறார்கள், எண்ணிக்கையில் அதிகமில்லை என்றாலும் தரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா. எப்பொழுது ஒரு தீபத்தின் மூலம் அநேக தீப ஒளி ஆகிவிடுகிறது என்றால் ஒருவரிலிருந்து இத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள் இல்லையா. எனவே நான் ஒருவன் அநேகர்களுக்கு செய்தி கொடுத்து மாலையை தயார் செய்ய வேண்டும் என்று ஒருவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் போது யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே சென்றீர்கள் என்றால் யாராவது உருவாகுவார்கள். யாருமே உருவாவது இல்லை என்று தைரியத்தை இழக்காதீர்கள், உருவாகுவார்கள். சில சில நிலம் பலனை வெகுகாலம் தாழ்த்தி கொடுக்கும், சில நிலம் விரைவில் கொடுக்கும். எனவே நாடகத்தின்படி எங்கெல்லாம் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகி இருக்கிறார்களோ அவசியம் அங்கு ஏதோ ஒரு ரத்தினம் இருக்கிறார். அதனால்தான் அங்கு பொறுப்பாளராகி இருக்கிறீர்கள் இல்லையா. இப்பொழுது நான் சேவை செய்து நிரூபணம் கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தை சக்திசாலியானதாக வையுங்கள். எனவே கடும் உழைப்பினால் வெற்றி கிடைத்தே விடும். லெஸ்டர்ன்ற ஒரு பாபா சொல்றாங்க, ஒரு ஊர்ல எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தில் ஆடுபவர்கள் தான் இல்லையா. தந்தை கிடைத்தார், அனைத்தும் கிடைத்தது. இந்த நினைவு மூலம் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் தானாகவே ஏற்பட்டுவிடும். துக்கம் என்றால் என்னவென்று தெரியாத நிலை, துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லாத நிலை, எப்படி எதிர்காலத்தில் துக்கம் மற்றும் அமைதியின் அறியாமை இருக்கும்? அதே போல் இப்பொழுது துக்கம் மற்றும் அமைதியின் உலகமே வேறு என்று அனுபவம் செய்வீர்கள். அது கலியுகம், நான் சங்கமயுகத்தில் இருக்கிறேன்.
சங்கமயோகத்தில் இருப்பவரிடம் துக்கம் அமைதியின்மை பெயரே இருக்காது. துக்கமானவர்களை பார்த்து இரக்கம் வரும். துக்கத்தின் அனுபவத்தையோ வெகுகாலம் செய்திருக்கிறோம். இப்பொழுது சங்கமயுகம் இருப்பதே அதீந்திரிய சுகத்தில் இருப்பதற்கான காலமாகும். இந்த அனுபவம் சத்தியோகத்தில் இருக்காது. எப்படி நேரமோ அப்படி லாபத்தை எடுங்கள். இது அதீந்திரிய சுகத்தின் அடைவதற்கான பருவ காலமாகும். அப்படி அதனுடைய பருவ காலத்தின் அடையவில்லை என்றால் பின்பு எப்படி அடைவீர்கள்? சீசன் இதுதான் சங்கம யுகம்ன்றது. அப்பாவும் நம்மளும் சந்திக்கின்ற சீசன் அப்படின்றது சொல்றாங்க. தந்தையின் நினைவுதான் ஊஞ்சலாகும். இந்த ஊஞ்சலிலேயே ஆடிக்கொண்டு இருங்கள். இதிலிருந்து கீழே இறங்காதீர்கள். டெஸ்டர் தேசமும் சேவையில் முன் வரிசையில் உள்ளது. லண்டனில் லெஸ்டரின் மகிமையும் நன்றாக இருக்கிறது. இரக்க மனம் உடையவர்கள் தன்னை சார்ந்தவர்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். குமார் குமாரிகள் யுகல் தம்பதியர் அனைவருமே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்றால் எங்கு பார்த்தாலும் அங்கு பிராமணர்களே தென்பட வேண்டும். உலகமே அப்படியே வளவலேன் பிராமணரோட ட்ரெஸ் ஒயிட்டு போட்டு நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் பாபா நினைக்கிறாங்க. வரதானம் சேவைகளில் சுப பாவனையை இணைப்பதின் மூலம் சக்திசாலியான பலனை அடையக்கூடிய வெற்றியின் உருவாக ஆகுக. வெற்றியின் உருவாக ஆகணும். என்ன சேவை செய்தாலும் அதில் அனைத்து ஆத்மாக்களின் சக யோகத்தின் பாவனை இருக்க வேண்டும். குஷியின் பாவனை நன்மை பயக்கும் பாவனை இருந்தது என்றால் ஒவ்வொரு காரியமும் சுலபமாக வெற்றி அடையும். எப்படி அந்த காலத்தில் யாராவது ஏதாவது காரியம் செய்வதற்காக செல்கிறார் என்றால் குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார். அப்படி தற்சமயம் சேவைகளில் இதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியம் தொடங்கும் முன்பு முதலில் அனைவரின் சுப பாவனைகள் மற்றும் நல்ல விருப்பங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவரின் திருப்தியின் பலத்தை நிரப்புங்கள். அப்பொழுது சக்திசாலியான பலன் கிடைக்கும். ஸ்லோகன் இன்றைய ஸ்லோகன் சொல்றாங்க. எப்படி தந்தை கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து விடுகிறாரோ அதே போல் நீங்களும் சேவையில் வந்துவிட்டேன் என்று கூறினீர்கள் என்றால் புண்ணியம் சேமிப்பாகி விடும். சேவையிலும் நாம வந்துட்டேன் சொல்லிக்கிட்டே போன சேவை கணக்கு புண்ணிய கணக்கான சேமிப்பு ஆகிவிடும் பாபா சொல்றாங்க. நன்றி. ஓம் சாந்தி.
சக்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம் முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் இரண்டு எழுத்தினில் திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் வாழ்த்தி வாழ ஞான செல்வம் வேண்டும் உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே உன் யோகம் என்னை வலிமையாக்குதே உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமையடைகிறே நான் சக்தி அடைகிறே இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம் முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை